ஹலோ குட்டீஸ் வெல்கம் டு குட்டீஸ் கிராஃப்ட் கார்னர் எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு க்யூட்டான கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஒரு அட்டை எடுத்துக்கோங்க அதை ரவுண்ட் ஷேப்பில் ட்ரா பண்ணிட்டு கட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு இந்த சைஸில் ஒரு நியூஸ் பேப்பரை கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கம்பி எடுத்து ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கம் போட்டு ஒட்டிக்கோங்க இல்லைன்னா டேப்ரோல் போட்டு ஒட்டிக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பேப்பர் ஸ்டிக் நிறையா செஞ்சு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்த ரவுண்ட் ஷேப்பில் உள்ள அட்டையையும் பேப்பர் ஸ்டிக்கையும் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு க்ளூகன் போட்டு ஒட்டிக்கோங்க நான் ஒட்டுபடியே ஒட்டிக்கோங்க கடைசியில் இப்படி தான் இருக்கும் ஒரு சின்ன சைஸில் ரவுண்ட் ஷேப் பேப்பரை கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணிவிட்டு க்ளூகன் போட்டு பேப்பர் ஸ்டிக்கை ஒட்டிக்கோங்க எத்தனை ஒட்டணும்னா அந்த பெரிய ரவுண்டில் எத்தனை நம்ம ஒட்டினமோ அதே அளவுக்கு இதையும் ஒட்டிக்கோங்க கடைசியில் இது மாதிரி தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு க்ளூகனை யூஸ் பண்ணி அதோட சென்டரில் நல்லா ஒட்டிக்கோங்க அப்போ தான் அது ஸ்ட்ராங்காக இருக்கும் அடுத்து நம்ம இப்போ செஞ்சு வச்சுருந்ததை கை வச்சு நல்லா கோங்க நான் செய்கிறபடி செஞ்சுக்கோங்க அது ஒரு கூடார மாதிரி கிடைக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் அது நெக்ஸ்ட்டு பேப்பர் ஸ்டிக்ஸை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதை நல்லா தட்டியாக்கி விடுங்க தட்டையாக்கிட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நம்ம முன்னாடியே செஞ்சு வச்சுருந்ததை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதை நான் இப்போ ஒட்டுறபடியே ஒட்டிக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு லேயர் ஒட்டிக்கோங்க ஒட்டினதுக்கு அப்புறம் இப்படி தான் இருக்கும் நம்ம ஏற்கனவே செஞ்சிருந்த அந்த கூடாரத்தை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இது மேல குளூகன் போட்டு ஒட்டிக்கோங்க ஒட்டினா இந்த மாதிரி தான் இருக்கும் நாங்கள் புதுசாக வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணியிருக்கோம் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கூண்டில் உள்ள ஒரு பார்ட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதை ஒரு விண்டோ சைஸுக்கு மட்டும் கட் பண்ணால் போதும் நெக்ஸ்ட்டு ஒரு சின்னதாக ஒரு பேப்பரை கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஏற்கனவே நம்ம செஞ்சு வச்சுருந்த கூண்டை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதோடய சைடில் அந்த சின்ன பேப்பரை லூஸாக ரோல் பண்ணிக்கோங்க ரோல் பண்ணிவிட்டு அதை ஒட்டிக்கோங்க அதே மாதிரியே இது ஒட்டிக்கோங்க ஒரு பேப்பர் ஸ்டிக் செஞ்சுக்கோங்க செஞ்சுட்டு அந்த கூண்டோட இடையில நான் வைக்கிற மாதிரியே வச்சு குளூகன் போட்டு ஒட்டிக்கோங்க நீங்கள் கட் பண்ண சைஸுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு டோர் செஞ்சுக்கோங்க செஞ்சுட்டு அதுக்கு நீங்கள் என்ன டெக்ரேஷன் வேணாலும் செஞ்சுக்கலாம் நான் இந்த மாதிரி டெக்ரேஷன் செஞ்சுக்கிறேன் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சிருந்த கதவை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த கூண்டுல நம்ம ஒரு ரோல் பண்ணி வச்சிருந்தோம் அந்த ரோல்ல குளுகன் போட்டு ஒட்டிக்கோங்க ஒட்டுனா இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு பேப்பர் ஸ்டிக் செஞ்சுக்கோங்க செஞ்சுட்டு அதை கை வச்சு நல்லா ப்ரெஸ் விடுங்க ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு பாட்டிலில் வச்சு சுற்றுங்க சுத்திட்டு கம் போட்டு ஒட்டிக்கோங்க ஒட்டினா இந்த மாதிரி தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்த வளையத்தை அந்த கூண்டுக்கு மேலே ஒட்டிடுங்க ஒட்டினத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் அடுத்து நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன் உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் என்ன டெக்கரேஷன் வேணாலும் பண்ணிக்கலாம் உள்ள அழகாக இருக்கிறதுக்காக நான் ஒரு கிளி வச்சுருக்கேன் இன்னைக்கு அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சுது எல்லாரும் நியூ இயரை என்ஜாய் பண்ணுங்கள் பாய் பாய் குட்டீஸ்